வார்மர் எப்படி யூஸ் பண்ணுறோன்றத காட்ட போகிறேன். வாங்க பார்ப்போம். என்கிட்ட இருக்குது கொவிடியன் பிராண்டோட பேஷன் வார்மர். எல்லா வார்மரோட யூசேஜுமே சேமாக தான் இருக்கும். பேஷன் வார்மர் காமனாக எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஆஃப்டர் சர்ஜரி பேஷண்ட் வந்து ஷிவரிங்காக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்கள நார்மல் டெம்பரேச்சரில் கொண்டு வர்றதுக்காக வார்மர் யூஸ் பண்ணுவாங்க. பேஷண்ட் மேலே பிளாங்கெட் மாதிரி கவர் பண்ணிவிட்டு அந்த பிளாங்கெட்டில் இந்த மிஷினை கனெக்ட் பண்ணோன்னா வார்மான ஏர் வந்து இந்த பிளாங்கெட்டில் ஃபில்லாகி பேஷண்ட்ஸ்க்கு ஒரு வார்ம் டெம்பரேச்சரை கொடுக்கும். வாங்க மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். மேலே வந்து ரவுண்டாக இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஃபேனுக்காகவும் கீழே இருக்குது டெம்பரேச்சருக்காகவும் தான். டெம்பரேச்சரில் கீழே நம்ம டிகிரி செல்சியஸ் வந்து ஃபேன் மட்டும் ஆன் பண்ணோன்னா நம்மளுக்கு ரன் ஆகும், பட் வார்மான ஏர் கிடைக்காது. ஸோ அதனால் டெம்பரேச்சரும் ஆன் பண்ணியிருக்கேன் நான். ஆன் பண்ணிவிட்டு இதில் த்ரீ டிகிரி செல்சியஸில் நம்ம வச்சுக்கலாம். 34, தென் 40, தென் 45. ஈச் மோட்லேயும் நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் வார்மரு. இதில் 47 எதுக்காகனா ஒரு பூஸ்டப் மாதிரி தான். 45 வச்சும் பேஷண்டோட ஷிவரிங் கம்மியாகலைன்ற போது நம்ம ஒரு 47 வச்சு கொஞ்ச நேரம் அவங்கள பூஸ்டப் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நார்மலில் வச்சுக்கலாம். இப்போ நான் 47 கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ 47 வச்சோன்னே நம்மளுக்கு கீழே டைமிங் ஓட ஆரம்பிக்குது பாருங்களேன். 44:55 சொல்லிட்டு அது டைமிங் ரன் ஆகும். ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு மட்டும் 47 நம்மளுக்கு மெயின்டைன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் டெம்பரேச்சர் நம்மளுக்கு என்ன வேணுமோ 34, 40, and 45 வச்சுக்கலாம். ஏன்னா 47 வந்துட்டு ஓவர் டெம்பரேச்சர் தான். அண்ட் வேறு என்னென்னலாம் செட்டிங்ஸ் இதில் இருக்குதுன்னு காட்டுறேன். இதுதான் செட்டிங்ஸ் மெனு. அதில் போனோன்னா இதில் போயிட்டு நம்ம கால் லாக்ஸ் பார்த்துக்கலாம். செட்டிங் மெனுக்குள்ளே போயிட்டு இது கால் லாக்ஸ். பேஷண்ட்ஸுக்கு லாஸ்ட்டாக எப்போ போலாம் யூஸ் பண்ணோம் பேஷண்ட் வார்மரு அப்படின்றத இதில் போய் பார்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ நேரம் வார்மர் ரன் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஃபில்டர். ஃபில்டர் எவ்வளோ நாள் ஓடி இருக்குது. இப்போ மிஷின் வாங்கினபோது 365 days இருக்கும், 2000 hours இருக்கும். அதில் ரன் ஆக டேஸ் கம்மியாகிக்கிட்டே வரும். அது கம்மியாகும்போது நம்மளுக்கு மிஷினை ஆன் பண்ணும்போதே காட்டிடும் ஃபில்டர் வந்து இன்னும் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அந்த டேஸ் முடிஞ்சிச்சுன்னா ஃபில்டரை மாற்றிடுங்க. அகெயின் இப்போது ஃபில்டர் வந்து நம்மளுக்கு நல்லா தான் இருக்குன்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணி போட்டால் சரியாயிடும். அது ரீசெட் பண்ணுறதுக்கு அந்த ஃபஸ்ட்டு பட்டன், கீழே தேர்ட் பட்டன், நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் செகண்ட் பட்டன், இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகிடும். ஒன்ஸ் மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணி போட்டிங்கன்னா நம்மளுக்கு மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட்டு ரீசெட் பண்ணிவிட்டு நீங்கள் மிஷினை ரன் பண்ணிக்கலாம். அகெயின் போய் ஃபில்டரை செக் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போது இந்த சைடில் தான் நம்மளுக்கு ஃபில்டர் இருக்குது. ஒன்ஸ் ஒன் மந்த்க்கு ஒன்ஸ் நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு போடலாம். இது பேஷண்ட்டை பிளாங்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கிளிப் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.